அன்புக்கும் பெருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடையார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய சுன்னத் விஷயத்தில் வந்து பேணிதலாக இருந்திருக்கிறார்கள். எப்படி வித்ர் தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் விடாமல் தொழுதிருக்கிறார்களோ, அதே போன்று ஃபஜ்ருடைய சுன்னத்தை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திலும் விட்டதில்லை. ஏனைய சுன்னத் தொழுகைகளை பொறுத்தவரையில் லுஹருடைய சுன்னத்து, முன் சுன்னத்து, லுஹருடைய பின் சுன்னத்து, மகரிபுடைய, இஷாவுடைய பின் சுன்னத்துக்கள், இதையெல்லாம் பிரயாணத்தில் வந்து தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. பிரயாணத்தில் வந்து ஒரு மனிதன் தொழாமல் இருப்பது தான் சுன்னத்து. பிரயாணத்தில் ஃபஜ்ருடைய வித்ருடைய சுன்னத்து தவிர்த்த ஏனைய சுன்னத்துக்களை தொழாமல் இருப்பது தான் சுன்னத்து. என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழவில்லை. ரசூலுல்லாஹ் தொழவில்லைன்னு சொன்னால் நம்ம தொழ முடியாது, நாங்கள் என்ன செய்ய முடியாது, வாதிக்க முடியாது, என்ன வாதங்கள் எடுத்து வைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் காலத்தில் பிரயாணங்கள் கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ வந்து பிரயாணங்கள் லேசாகுது, நாங்கள் தான் ஏசியில் போகிறோமே, ஃப்ளைட்டில் போகிறோமே, அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. நாங்கள் வந்து பிரயாணத்தில் வந்து சுன்னத் தொழுகையில் தொழ முடியாது. இதை தவிர ஃபஜ்ருடைய சுன்னத்தையும் வித்ரு தொழுகையும் தவிர்த்து வேறு எந்த சுன்னத்துக்களும் தொழ முடியாது. ஆனால் பிரயாணத்தில் வந்து பிரயாணத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை வந்து தொழுதிருக்கிறான்னு சொன்னால் அந்த அளவுக்கு முக்கியமான சுன்னத்தாக இந்த சுன்னத் இருப்பதை நாங்கள் பார்க்கோம். எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன்னால் சுன்னத்து தொழ கிடைக்கலன்னு சொன்னால், ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயரும் வரைக்கும் தொழுகைகள் தொழ கூடாத சந்தர்ப்பம், தொழ முடியாத நேரம், அந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை ஒரு மனிதனுக்கு தொழ கிடைக்கலன்னு சொன்னால் அவன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால், ஃபர்தான தொழுகைக்கு பின்னால் அவன் என்ன செய்யும், அதை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்திருப்பதை நான் பார்க்கிறேன். எனவே இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை பொறுத்தவரை மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது. இது தொடர்பாக புகாரியில் 1163 இலக்கத்திலும் முஸ்லீமில் 724 இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் வந்து, லம் யகுன் அலா ஷைஇன் மினன் நவாஃபில் அஷத்த முஆஹதன் மின்ஹு அலா ரகஅத்தைன் கபல ஸுப்ஹ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு உடன்படிக்கை என்ற அமைப்பில் ஒரு சுன்னத்தான ஒரு அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அது இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை தவிர வேறொன்றும் இல்லை. அதாவது ஒரு உடன்படி, கடுமையான உடன்படிக்கை என்ற அமைப்பில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுன்னத்தான ஒரு காரியத்தை செய்தார்னு சொன்னால் அது இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்து, சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்அத் சுன்னத்து என்பதனை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த அளவுக்கு இந்த சுன்னத்தை வந்து பேணினார்கள் என்பதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய வாயாலே சொல்றாங்க. என்னன்னு சொன்னால், லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா ஜமீஆ. இன்னும் சில ரிவாயத்தில் வந்து லஹுமா அஹப்பு இலைய மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த துன்யாவையும் இந்த துன்யா இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விடவும் அந்த 2 ரக்அத் சுன்னத்து, ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்அத் எனக்கு சிறந்தது. இந்த துன்யாவுடைய அனைத்தை, இந்த பூமியினுடைய இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் எனக்கு இந்த இந்த சுன்னத் 2 ரக்அத் சிறந்தது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லீமில் வந்து 724 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கணும். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிற காரணத்தினால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியா இருக்கக்கூடிய எல்லா பொருட்களை விடவும், இந்த துனியா இருக்கக்கூடிய அனைத்தை விடவும் அந்த 2 ரக்அத் சுன்னத்துக்கு பெருமதி மிக்கது, அது எனக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதன் காரணத்தினால்தான் பிரயாணத்தில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த தொழுகை விடாமல் தொடர்ந்தும் தொழுது வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். எனவே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை தொடர்ந்தும் பேணி தொழக்கூடிய மக்களாக மாறுவோம். ஃபஜ்ருடைய தொழுகையே நிறைய பேருக்கு இன்றைக்கு என்ன கஷ்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து ஃபஜ்ருடைய சுன்னத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஆனால் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கே இந்த துனியாவையும் இந்த துனியாவில் இருக்கக்கூடிய எல்லாவற்றை விடவும் ரசூலுல்லாஹுக்கு விருப்பத்துக்குரியதாக, சிறப்புக்குரியதாக ஃபஜ்ருடைய சுன்னத் இருந்ததுன்னு சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகை எந்த அளவுக்கு சிறப்புக்குரிய என்று பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ஃபஜ்ருடைய தொழுகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழக்கூடியவனுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைக்கின்றது, அந்த நாள் முழுக்க அல்லாஹ் தஆலா அவனுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான் எல்லாம் எவ்வளவு சொல்லியிருக்கிறார்கள். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்துடைய சிறப்புகளை நாங்கள் விளங்கி, ஃபஜ்ருடைய சிறப்புகளை நாங்கள் விளங்கி இந்த தொழுகைகளை வந்து தொடர்ந்து பேணி பாதுகாக்கக்கூடிய நன்மக்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் மறுபுரிவானாக. குறிப்பாக இந்த ஃபஜ்ருடைய சுன்னத்தை பொறுத்த ஃபஜ்ருடைய சுன்னத் மாத்திரமல்ல, எல்லா சுன்னத்துக்களை வந்து வீட்டில் தொழுதுட்டு நாங்கள் என்ன செய்யணும், பள்ளிக்கு போகிறதுக்கு முயற்சிக்கணும். வீட்டில் தொழுவிட்டு வீட்டில் தொழுவதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கி அதன் அடிப்படையில் அந்த அமல்களை செய்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக என்று கேட்டுக்கொள்கின்றேன்.